வெல்கம் டு இனியா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோயில் ஸ்டைல்ல புளியோதரை எப்படி செய்யறங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். புளிக்காச்சி செய்ய தேவையான பொருட்கள் வந்துட்டு 100 கிராம் புளி வந்துட்டு சுடுதண்ணி ஊத்தி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில செஞ்சாதான் புளியோதரை வந்துட்டு எப்பயுமே நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கு வந்துட்டு கடுகு வெந்தயம் மிளகு மல்லி உளுந்து கடலைப்பருப்பு 10 வரமிளகாய் 1 ஸ்பூன் கிட்ட வந்து வெல்லம் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் முந்திரி பருப்பு வறுத்த நிலக்கடலை பருப்பு. சரி வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க பொருள் எல்லாம் வந்துட்டு நிறையவே இருக்கு. இவ்வளவுதான் நம்ம சேர்க்க போறோம்னு இல்ல, நான் வந்து அளவுகள் நான் வந்து செஞ்சு காட்டும் போது அதோட அளவுகள் நான் சொல்றேன். சரி வாங்க நம்ம எப்படி செய்யறது பாக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன். நான் இந்த ஸ்பூனாலதான் அளவு எடுத்துக்க போறேன். இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்குவோம். பருப்பு பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்துட்டு 2 ஸ்பூன் மல்லி 2 ஸ்பூன். நம்ம வெந்தயம் அதிகமா சேர்த்தோம்னா கசக்கும், அதனால 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா படபடன்னு வெடிக்கும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்ல மாத்தி இதை ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுல 1-2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா காஞ்சிடட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு அதில் சேர்த்துடலாம். 1-2-3 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்து இத நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா பொன்னிறமா வரணும். பொன்னிறமா வந்துருச்சு. உளுந்தும் கடலைப்பருப்பும் இப்போ நம்ம முந்திரியும் வறுத்த கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2-ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடுவோம். பருப்பு எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். அது கூட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் கூடுதலாவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கிட்ட நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிடட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும்.
கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நாம வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் ரெண்டு ரெண்டா பிச்சு வச்சிருக்கேன் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துறலாம் கரைச்சு வச்சிருக்க புளியையும் இதுல நம்ம இப்போ சேர்த்துக்க போறோம் கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்து இதில் வச்சுட்டு போறேன் கலரி விட்டுவோம் இப்போ இதுல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த ஸ்பூனால ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லா கலரி விட்டுருவோம் இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதி வரும்போதே நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை இதுல சேர்த்தலாம் கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்குவோம் நல்லா கலரி விட்டுருவோம் கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இத மூடி விட்டுறலாம் பாருங்க ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி இது வந்துட்டு கொதிக்கட்டும் நல்லா இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓபன் பண்ணிரலாம் பாருங்க புளியோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறோம் ஒரு கலர் கலரி விட்டுறலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வந்துட்டு பெருங்காய தூள் இதல சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுறோம் இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடி பாருங்க நம்ம மசாலா சேர்த்து அரைச்ச பொடி இதுதான் இதை நம்ம இது கூட சேர்த்துக்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இத கலரி விட்டுருவோம் அடுப்பா சிம்ல வச்சுக்குவோம் பூரா பொடியும் சேர்த்தாச்சு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ எல்லா பொடியும் சேர்த்தாச்சு இத நல்லா கிளறி விட்டுருவோம் ஒரு ரெண்டுல இருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கிளறி விட்டுருவோம் இது வந்துட்டு ஒரு மாசம் ஆனாலும் இந்த புளி காய்ச்சல் வந்துட்டு நமக்கு கெடாது இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலோ இல்ல வெளியில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலோ அப்படியே இருக்கும் நம்ம தேவைப்படுங்கிற போது இந்த புளி காய்ச்சல் மட்டும் எடுத்து நம்ம சாதத்துல சேர்த்து பிறகு சாப்பிட்டுக்கலாம் இல்ல நம்ம வெளியூர் போறதுனா கூட இந்த மாதிரி புளி காய்ச்சல் செஞ்சுட்டு இதை எடுத்துட்டு போகலாம் கெடவே கிடையாது கெடாது இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி வேர்க்கடலை அப்புறம் வந்துட்டு கடலை பருப்பு உளுந்து இது மூணையும் இப்போ நான் சேர்த்துக்க போறேன் இதுல இதையும் கிளறி விட்டுருவோம் முந்திரி பருப்பு வந்துட்டு ஆப்ஷனல் தான் நீங்க வேணும்னா சேர்த்துக்குங்க இல்ல வேணாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க இப்போ நல்லா இத கிளறி விட்டுருவோம் பைனலா ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் மட்டும் மேலாக்கில் விட்டுருவோம் பாருங்க நல்லெண்ணெய் மட்டும் மேல விட்டுட்டு இது ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம் அவ்வளவுதாங்க புளி காய்ச்சல் வந்து ரெடி ஆயிடுச்சு
நாம தவா பண்ணலாம் இது டீ சாதத்துக்கு கூட போட்டு பிரட்டி சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் புளிக்காச்சு ரெடி பண்ணியாச்சு சாதம் கூட பிரட்டிக்க போறோம் பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியா சாதத்தை ரொம்ப கொளையற மாதிரி வடிச்சிராதீங்க இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி சாதத்தை வடிச்சுக்குங்க இப்போ நம்ம சாதத்தை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்க புளிக்காச்சு அதல நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இத நம்ம கிளறி விட்டு பாருங்க இந்த மாதிரி நீங்க சாதம் வடிச்சு வச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு குழம்பு எதுவும் ரெடி பண்ண முடியலனா இந்த மாதிரி நம்ம புளிக்காச்ச வச்சி எடுத்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு ஏதோ வறுவல பொரியலோ வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான் புளியோதரை ரெடி ஆயிருச்சு இத நம்ம போ டேஸ்ட் பாத்துறலாம் சூப்பரா வந்திருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பை